அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு தமிழ் சிரியமம் நம்ம கடந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம்? அப்போது நீர்வழி பயணம் தொடக்க பற்றி பார்த்தோம். சிரியமம் அதாவது பார்க்கும்போது பல மரக்கட்டங்கள் ஒன்றாக இணைக்கப்படும் பகுதிக்கு என்ன சொல்லுவாங்க? கட்டு மரங்கள் பார்த்துவோம். அதை பார்த்தோம்லவா சிரியம். அதற்கு பின் பார்க்கும்போது எடை குறைந்த மரக்கட்டைகளை எடுத்து உட்பகுதி குறைந்து உருவாக்கப்பட்டது தோணிகள் அணைக்கப்பட்டன. இது பார்த்தோம் சிரியமாம். அதாவது பார்க்கும்போது சிறிய நீர்நிலை கடக்க எதை எதை பயன்படுத்தினர் அப்படின்னு பார்க்கும்போது தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் இது பயன்படுத்துகிறாங்க. சரியா, பெரிய கடல் வழியில் பயணம் செய்வதற்கு எது பயன்படுத்துகிறாங்கன்னா களம், வங்கம், நாவாய் இது பார்த்தோம். சரியா, அடுத்து பார்க்கக்கூடியது கப்பல் கட்டும் கலை பார்த்தோம். சரியாமாம், இந்த கப்பல் கட்டும் கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஒன் மார்க் கேட்க சொல்ல கம்மியர் கண்டிப்பாக கேட்கக்கூடியது, நல்லா ஞாபகத்துக்கோங்க. கப்பல் கட்டும் கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கம்மியர். இது கம்மியர் என எந்த நூலில் இடம்பெற்றுள்ள மணிமேகலை இதை பார்த்தோம். சரியாமாம், அதே போல் பார்க்கும் பொழுது கப்பல் வந்து நீர் பகுதியில் செல்லும் பொழுது கப்பல் பழுதடையாமல் இருக்க பெரிய பெரிய மரங்களை பயன்படுத்துவாங்க. உறுதியான மரங்களை பயன்படுத்த கப்பல் வந்து கடல் செல்வதற்கு உறுதியாக இருந்தது. இது பார்த்தோம்னா சரி, நீர்மட்டம் வைப்பதற்கு என்னென்ன மரங்கள் பயன்படுத்தப்பட்டன? வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் இருக்கமா. பக்கங்களுக்கு என்னென்ன பயன்படுத்தப்படும்? தேக்கும், வெண்தேக்கும். சரியாமாம், இது பார்த்தோம். அதே போல் இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் எவ்வாறு அழைக்கப்படணும்? ஒன் மார்க் கேட்பாங்க. இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை இது பார்த்தோம்லவா சரி. நீளம், அகலம், உயரம் இவற்றை கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கினார் பார்த்தோம்ல. இதற்கு என்ன நீற்றளவில் என்ன கணக்கிட்டனர்? தச்சு முலாம் இது பார்த்தோம். சிலையும் பெரிய படகுகள் முன்பக்கத்தில் உருவம் வைப்பாங்க. என்னென்ன உருவம் பார்க்கும்போது யானைக்கு கரிமுக அம்மின்னு சொல்லுவாங்க. யானை முக வைத்தால் அதுக்கு இன்னொரு பேர் என்னது? கரிமுக அம்மி. குதிரைக்கு இன்னொரு பேர் பரிமுக அம்மி. இது பார்த்தோம்லவா சரி. நீ அடுத்த வீடியோவில் பார்க்கக்கூடியது எதுன்னா, மரங்களையும் பழங்களையும் ஒன்றோடொன்று இணைக்கும் போது அவற்றுக்கு இடையே தேங்காய் நார், மஞ்சு ஆகியவற்றை ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி ஆணைகளை அரைந்தனர். சினிமம் மரக்கலங்களையும் பழங்களையும் வைக்கும் பொழுது அவள் ரெண்ட இடைப்பட்ட பகுதியில் தேவைப்படுதில் கட்டுவதற்கோ தேவைப்படுது. சரி, அவ்வாறு கட்டுவதற்கு என்னென்ன பொருட்கள் வைத்தன? மரங்களையும் பழங்களையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது எவற்றை கொண்டு இணைத்தனர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தேங்காய் நாருக்குள்ளேயும் தேங்காய் நாரையும் பஞ்சு ஆகியவற்றை ஒன்றோன்பின் ஒன்றாக வைத்து என்ன பண்ணாங்க? ரெண்டு இணைந்து அதுக்கு பின்னர் வந்து கழுவிடாமல் இருப்பதற்காக என்ன பண்ண ஆணைகளை வைத்து அரைஞ்சனர். சரி, அரைந்தனர் பார்த்தோம்லையும் சரி, சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்த கப்பலின் அடிப்பகுதியில் பூசினர். சுண்ணாம்பு இருக்கலையும் சணல் இருக்கல ரெண்டையும் என்ன பண்ணுவாங்க? அரைப்பாங்க. அரைத்த பிறகு ஒரு எண்ணெய் களிம்பு மாதிரி ஒரு கஷ்டம் மாதிரி வரும். என்ன பண்ணால் கப்பலோட அடிப்பகுதியில் என்ன பண்ணால் பூசினாங்க. எதுக்காக பூசினான்னு கேட்டேன்னு சில, இதனால் இதன் மூலம் நமக்கு என்னது, கப்பலுக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னு கேட்பீங்க. இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. அப்போ கப்பல்கள் நெடுங்காலம் உழைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எதுனா, சுண்ணாமையும் சனையில் அறிந்து அதன் மூலம் பெறப்பட்ட பிசிடு மாதிரி உருவம். அந்த பிசிடு தானது மரக்கட்டை இணைக்கும் போது ரெண்டு பூசுவாங்க. பூசும்போது கப்பல்கள் என்னது நெடுங்காலம் வரைக்கும் உழைக்கக்கூடிய தன்மை, பழுதனம் நீரில் செல்லும் போது பழுதடையாமல் இருப்பதற்காக அந்த கலவை பூசினாங்க. சரியாமல் மரங்களையும் பழங்களையும் இணைக்கும் போது எந்த நார் பயன்படுத்துகிறான்னா தேங்காய் நார், பஞ்சு இருக்க. கப்பல்கள் நெடுங்காலம் இருப்பதற்காக என்ன பூசினாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சுண்ணாமையும் சனலையும் அதில் கலந்து அரைக்கும் போது எண்ணெய் வரும். அந்த எண்ணெய் கொண்டு என்ன பண்ணுவாங்க? கப்பல் அடிப்பகுதியே பூசப்படுவதனால் கப்பல் நீண்ட காலம் இருப்பதற்கு உறுதுணையாக இருந்தது அதுதான். சரியாமல் சரி, இதனால் கப்பல்கள் படிதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. இம்முறையை இத்தாலி நாட்டைச் சேர்ந்த மார்க்கோ போலோ என்னும் கடற்பனை வேந்து பாராட்டுள்ளார். இது தமிழர்கள் செய்த இப்படிப்பட்ட செய்த கலையை வந்து யார் பாராட்டினார்னா, இத்தாலி நாட்டுள்ள மார்க்கோ போலோ என்ற கடற்பயன் என்ன பண்ணார்? வியந்து பாராட்டினார். அப்போ வந்து குறிப்பிட்டிருந்தாங்க யார் செஞ்சது இந்த முறை, யார் கையாண்டு கேட்டன சிலவன் தமிழர்கள் தான் கையாண்டாங்க. சரியாமல் இந்த முறை பார்த்து யார் பாராட்டினா? இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலோ நாரினார் வந்து பாராட்டு என்பது வியப்பு தரக்கூடியது. சரியா, அதே போல் இருமானைகள் தேங்காய் நாரும் மஞ்சு வைத்து இருமானைகளால் வந்து இருமானைகள் கொண்டு அடைக்கப்படும் பொழுது அந்த இருமானைகள் என்ன பண்ண நீரில் செல்லும்போது துருப்பிடிக்கும் அல்லவா? அது துருப்பிடிப்பதற்கு நீக்குவதற்காக எதை பயன்படுத்தினாங்க பாரு? இருமானைகள் துருப்பிடித்து விடும் என்பதால் மரத்திலான ஆணைகளே பயன்படுத்தின. இருமானைகள் நீண்ட காலம் நிலைத்திருக்காதல்லவா? அதற்கு பதிலாக என்ன பண்ணாங்க? மரத்தால் செய்யப்பட்ட ஆணைகளை கொண்டு பயன்படுத்தினார்.
பயன்படுத்தினார்கள். இந்த ஆணைகளை தொகுதி என்பர். இப்போ மரத்தினால் நான் ஆணைகளை பயன்படுத்தும் முறைக்கு என்ன சொல்லுவாங்க? தொகுதி. உன்மார்க் கேட்பாங்க, இதுவும் பார்த்துக்கோங்க, மரத்தினால் ஆணைகளை பயன்படுத்தும் முறைக்கு என்ன பேர்? தொகுதி என அழைக்கப்படுகிறது. சரியாமா? சரி, அடுத்து பார்க்கும்போது பாய்மர கப்பல். சரியா, முத முதல்ல கப்பல்கள் பார்க்கும்போது கப்பல் உருவாக்க முறையில் முதல்ல எதை பயன்படுத்தினாங்க? கடல் பயணத்தை முதல் முதல் தமிழர்கள் பயன்படுத்திய முறை என்னது? அடுத்து பாய்மர கப்பல்கள். சரியாமா? பாய்மர கப்பல் என்பது என்னது? பாய்மர கப்பல் பார்க்கும்போது எதுவும் உதவியால் செல்கின்றன? காற்றின் உதவியால் செல்லப்படுகிறது. துணை கொண்டு கோல் கொண்ட நீளமான கோலை பயன்படுத்தி அதன் மூலம் திரையை கொண்டு பயன்படுத்தி காற்று நுதியால் எந்த திசை காற்று விகுதோ அந்த திசை செலுத்தக்கூடிய கப்பல் தான் என்ன பேர்? பாய்மர கப்பல்கள். முத முதல்ல கப்பல்களே முத முதல் பயன்படுத்தப்பட்ட கப்பல் தான் என்னது? பாய்மர கப்பல்கள் சொல்லுவாங்க. சரியா? பாய்மர கப்பல் என்னது? எதன் உதவியோடு செல்கிறது? காற்று நுதியால். அப்போ காற்றின் உதவியால் செலுத்தப்பட கப்பல்கள் பாய்மர கப்பல் என அழைக்கப்படின. கேட்பாங்க, காற்று நுதியால் செலுத்தப்பட கப்பல் என்ன கப்பல் கேட்பாங்க. அப்போ காற்று நுதியால் செலுத்தப்பட கப்பல் என்ன சொல்லுவாங்க? பாய்மர கப்பல் என அழைக்கப்பட்டது. சரியா? 2 மார்க் க்வெஸ்சன் கேட்பாங்க. அப்போ பாய்மர கப்பல் என்னென்ன வகை பாவங்களாம்? சரியாமா? பெரிய பாய்மரம், திருக்கைதி பாய்மரம், காணா பாய்மரம், கோசு பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மரங்களை தமிழர் பயன்படுத்தின. தமிழர் பயன்படுத்தப்பட்ட பாய்மர கப்பல்களை எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. என்னென்ன பாய்மரம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காணா பாய்மரம், கோசு பாய்மரம். இது நல்லா நல்லா தெரிஞ்ச வச்சக்கூடிய கொஸ்டின் இது. பயன்பாங்களே தமிழர் பயன்படுத்தின பாய்மரங்களை கட்டும் கயிர்களும் பல வகையாக இருந்தன. பாய்மர கப்பல்களுக்கு பயன்படுத்தப்பட்ட கயிர்கள் அது பாய்மரங்கள் பற்றி அறிந்து கொண்டளவோ பாய்மர கட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட கயிறுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, என்னென்ன கயிறுகள் பயன்படுத்தின கயிறுகளும் உள்ளன. ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டாங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு என்பவை அவற்றுள் சில. அப்போ கயிறுகள் என்னென்ன கயிறு இருக்குன்னு பார்த்தோம்ல, என்னென்ன கயிறு பார்க்கும்போது, ஆஞ்சான் கயிறு, என்ன கயிறு? ஆஞ்சான் கயிறு, தாமாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டாங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு என்பவை அவற்றில் சில இருக்க. அந்த கயிறு வகைகளும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்க. சரியா? பாய்மர கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இழுத்தன. மரத்தால் உருவான பிசின் இருக்கும். அந்த பாய்மர கப்பலை வந்து நீரில் செல்லும் போதும் சரி, காற்றின் வேகம் அடிக்கும் போதும் சரி, கயிறு பழுதடையும் பொழுது அந்த கயிறுகளை இணைப்பதற்காக எதை பயன்படுத்தின? மரத்தலான பிசின் கொண்டு இணைத்தனர். சரி, என்று எந்த நூல் சொல்வது? 8 தொகை நூல்களான பரிபாடல் நூல் குறிப்பிடுகிறது. சரியாமா? இந்த கயிறு பாய் இருந்தாலும் சரி, கயிறாக இருந்தாலும் சரி, இது பழுதடையும் போது அது பழுதடைவதை நீக்குவதற்காக எதை கொண்டு இணைக்கப்பட்டனா, மரத்திலான பிசினை கொண்டு அந்த கயிறை பழுதடையாமல் இருப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டன சிலவன்? பரிபாடல் நூல். சரியாமா? இது பாய்மர கப்பல் கூடிய முறை. தெரிந்து தெளிவோம், ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆங்கிலர் உருவாக்கப்பட்ட கப்பல்கள் வந்து எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை தான் பழுது பார்க்கணும்? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஆங்கிலேயர்களுக்கும் தமிழர்களும் உருவாக்கிய கப்பல் முறைகள் இது தான். இப்போ ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்கள் எத்தனை ஆண்டுகள் ஒரு முறை பழுது பார்க்குன்னு கேட்டால், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் கப்பலை பழுது பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட கப்பல்கள் எத்தனை ஆண்டுகளால் பழுது பார்க்க அவசியம் இல்லை. 50 ஆண்டுகளாக இருந்தாலும் நமக்கு பழுது பார்க்க தேவையில்லை. அவ்வாறு பயன்படுத்தப்பட்ட கப்பல்கள், தமிழர்கள் உருவாக்கப்பட்ட கப்பல்கள் எவ்வளோ உறுதியாகவும் எந்த மரத்தை கொண்டு உருவாக்கப்பட்டதோ அந்த மரங்கள் பார்க்கும் பொழுது பழுது பார்க்க அவசியமில்லை என்பதை குறிப்பிடுகிறது. இருக்க என்று வாக்கர் என்னும் ஆங்கிலேயர் கூறினார். ஆங்கிலேயர்களே இது தமிழருடைய பாய்மர கப்பலாக இருந்தாலும் சரி, தமிழர்கள் உருவாக்கப்பட்ட கப்பல்களை நம் பெருமிதமாக படுத்த வகையில் சொல்லியிருக்கார் என்பது நமக்கு பெருமிதம் தரக்கூடியது. சிரேமம் அடுத்து பார்க்கக்கூடியது கப்பலுடைய உறுப்புகள் பார்க்கலாம். என்னென்ன கப்பலுடைய உறுப்புகள் பார்க்கும்போது, கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகள் உடையது. கப்பல் போர்த்தளவுக்கு எத்தனை வகையான உறுப்புகள்? பல்வேறு வகையான உறுப்புகள் உடையதாக உள்ளது. என்னென்ன உறுப்புகள் பார்க்கும்போது, எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலுடைய உறுப்புகள். அப்போ கப்பலுடைய உறுப்புகள் 2 மார்க் க்வெஸ்சன் கேட்கக்கூடியது. எது எது ரெட் லைன் எழுதியிருந்தாலும் சரி, ஆரஞ்சு லைன் எழுதியிருந்தாலும் சரி, அதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள். அது தெளிவாக 1 முறைக்கு 2 முறை என்ன பண்ண படித்து பார்க்க வேண்டும். இருக்கா? அப்போ கப்பலுடைய உறுப்புகளாக என்னென்ன பார்த்தோம்? எறா, பருமல், வங்கு, கூம்பு,
பாய்மரம், சுக்கான், நங்கூரம். அப்போ கப்பல் உறுப்புகள் எவைன்னு நான்கு எழுதுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நான் கேட்ட உனக்கு எளிமையான இருக்கக்கூடிய வார்த்தைகள் மட்டும் என்ன பண்ணுங்கள், இல்லை படித்து எழுதி பாருங்கள். சரி, முக்கியமானது இது கப்பல் உறுப்புகளாக கருதப்படுது எது? எறா, பருமல், பங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலுடைய உறுப்புகள் செலவாகும். இருக்காமல் இதனுடைய எறான என்ன, பருமல் என்ன, பங்கன் என்ன, கூம்பன் என்ன அடுத்த வகுப்பில் நாம் அறிவோம். மிக்க நன்றி.